தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எந்த பொருட்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்பம் கிடையாது. எந்த போதைப் பொருள் நான் எடுத்தாலும் எனக்கு இன்பத்தை கொடுக்குது. நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகலை. நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கீங்க? நீங்கள் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நிர்மூலமாக்குவார், உலக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி. இப்போ என்னன்னா உங்களுக்கு தேவை போதை தானே, நான் கொடுக்குறேன். குழந்தைகளும் இந்த ட்ரிப்பு வந்துட்டோம். வந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கணும். என்னது, தன்னிலை மறந்து அவ்வளோ பிரபஞ்ச சக்திகளையும் இங்கே என்னால் உணர முடிஞ்சது. அதுவும் குரு கூட இருந்து தாங்கிக் கொள்ளவே முடியலை, என்ன தன்னிலை மறந்து போயிடும் அவ்வளோ தூரம் சக்தி இறங்குறத உணர முடியுது. இந்த இடங்கள் எல்லாமே அந்த சிவன் பார்வதி எங்கே பார்த்தாலும் ரெண்டும் தான் நிறைஞ்சு கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க. எனக்கு என்னென்னா இவ்வளோ கருணையாக நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒன்றுமே கொடுக்க முடியலையே, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ணேன்றோ. இந்த ஜென்மத்தில் மகாவிஷ்ணு தம்பி குருவாக கிடச்சிருக்கு. நாங்கள் கோடி வருஷங்கள் கோடி ஜென்மங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதுதான்ப்பா, இதுக்கு மேலே சொல்ல தெரியல. ஒவ்வொருத்தரும் இதை அனுபவித்தா மட்டும்தான் முடியும். ரூட்டை போட்டு கொடுத்துருவேன், பயணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் பயணிச்சிங்கன்னா நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் அந்த நிலைக்கு போக முடியும், அடுத்த செகண்டு போக முடியும், அப்படியே போயிடலாம், அப்படியே அந்த ஏகாந்தத்துக்கு போயிடலாம். இது போல் ஒரு பேரின்பம் உலகத்தில் இருக்கா? நீங்கள் எல்லாம் எதுக்கு, நான் ஏன்டா அந்த இன்பத்துக்கு போனால், நீங்கள் வேறு எதுக்கு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு இங்கே? சம்பாதிக்கும் போது கை கால் விளங்காமல் போயிருந்தா யாராவது சம்பாதிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு தேவை சம்பாதிக்கிறதில்ல, சுகமான உணர்வு அதானே. சாப்பாடு சாப்பிடும்போது மூக்குலேருந்து ரத்தம் வந்து செத்துருன்னா சாப்பிடுவீங்களா? எதை சாப்பிட்டாலும் செத்துருவீங்க. சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா குருஜி? தேர் இஸ் நோ வே, கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. செக்ஸ் வச்சுக்கும் போது கை கால் விளங்காமல் போயிருந்தா யாராவது வச்சுப்பீங்களா நீங்கள் நாளையிலேருந்து? கவர்னர் பதவி நாளைக்கு உங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கழுத்து கட்டாயி தனியாக விழுந்துடும். யாராவது கவர்னர் பதவி போய் அட்டன் பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த உலக செயல்கள் இல்லை, இந்த உலக செயல்கள் எதை நான் செய்தாலும் நான் எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு தேவை செய்யலாம் ஆனந்தமா? அப்பயே சொல்லித்தரேன்றேன். இதுக்கே நீங்கள் நாளைக்கு போய் அடுத்த வருஷம் போய் இன்னும் பல வருஷம் கழித்து உட்காந்து காலாட்டுறக்கு நான் இப்போயே காலாட்டிகிட்டு தாண்டா இருக்கின்ற மாதிரி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எந்த பொருட்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்பம் கிடையாது. சிகரெட் அடிக்கிறீங்களா? அடித்து பாருங்கள் கொஞ்ச நேரம் அந்த இன்பம். அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பாதிக்கணும், மறுபடியும் சிகரெட் வாங்கணும், மறுபடியும் பற்ற வைக்கணும். எஸ்ஆர்னோ? அப்போ எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் அந்த இன்ப நிலை கிடையாது. எஸ்ஆர்னோ? சிகரெட் அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் இன்பம், சரக்கு அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் இன்பம், கஞ்சா அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் இன்பம், எக்ஸ்டசி பில் போட்டாலும் கொஞ்ச நேரம் போதை, போதை ஊசி போட்டாலும் கொஞ்ச நேரம் போதை, செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் கொஞ்ச நேரம் போதை. பட் இதெல்லாம் என்ன பிரச்சனை? உங்கள் உடம்பு அழிக்கும். எஸ்ஆர்னோ? எந்த போதைப் பொருள் நான் எடுத்தாலும் எனக்கு இன்பத்தை கொடுக்குது. நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகலை. நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கீங்க? அந்த இன்பத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கீங்க? அந்த இன்பம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது என்ன பிரச்சனைனா இந்த இன்பம் அனுபவிக்க அனுபவிக்க வலியும் வேதனையும் பின்னாடியே வரும். இந்த உடம்பு என்பது மேலும் வலி வேதனைகளை அனுபவிக்கும். எஸ்ஆர்னோ? இப்போ என்னன்னா உங்களுக்கு தேவை போதை தானே, நான் கொடுக்குறேன். வலியும் கிடையாது, வேதனையும் கிடையாது, காசும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. கொஞ்சம் வருஷம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் வருஷம், கொஞ்சம் வருஷம். இதை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா இறைவனையும் பார்த்துருவீங்க, இன்ப நிலையும் போயிடுவீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, பெரிய பெரிய வித்தையெல்லாம் பண்ணலாம். இதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நான் ஏன் இவ்வளோ தூரம் உங்களை இழுக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் பார்த்ததுனால தான் உங்களை இருக்கிறேன். எல்லாத்துலேயுமே நான் நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் எந்த இன்பமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் இருக்கும், மறுபடியும் போயிடும். அந்த இன்பத்தை ஏன் அது உங்களுக்கு கொடுக்கிறது? ஏன் அந்த இன்பத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது என்றால் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் மனம் காணாமல் போகிறது. புரியுதா புரியலையா? மனம் காணாமல் போகுது. அப்போ என்ன மேட்ரு? 24 மணி நேரம் யூ ஆர் பிளிஸ்டு ஸ்டேட்டு தான், 24 மணி நேரம் நீங்கள் ஸ்டோன்டு ஸ்டேட்டு தான். இந்த மானங்கிட்ட விளங்காத 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத நாசமாக போன இந்த மனசுன்றது என்ன பண்ணுது? இன்பத்தை நீங்கள் அடைய விடாமல் தடுக்கிறது. முடிஞ்சு போச்சா?
எப்போதெல்லாம் மனதை நிறுத்தி 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 பழகுறீங்களோ அப்போல்லாம் படார் 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 படார்னு பிளிஸுக்கு போவீங்க. மறுபடியும் மைண்ட் வரமோ மறுபடியும் அந்த பிளிஸ் போயிடும். பிளிஸ்னா என்ன? மெய் மறந்த இன்பம் என்று அர்த்தம். மெய் மறந்த இன்பத்திற்கு பெயர் பிளிஸ். அப்போ இந்த பிளிஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மனம் என்பது நிற்க வேண்டும். டோட்டலாக நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருதுன்னா சமாதிக்கு போயிட்டு போயிட்டு வரீங்கன்னு அர்த்தம். டோட்டலாக மனசை ஒடுக்கி வளைச்சி ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா ஜீவ சமாதி அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா உங்களை சமாதி நிலைக்கு கடைசியில் அழைச்சிட்டு போகும். இறைவன்கிட்ட போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி உங்களை போட்டு உருட்டி பெரட்டி எடுத்துரும், வறுத்து எடுத்துரும். அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கர்மாவை சேர்த்து வச்சிங்கன்னா அதெல்லாம் உங்கள் உடல் மூலியமாக தான் வெளியேறும். உங்களது ஐம்புலன்கள் வழியாக, உடலின் வழியாக, நவ துவாரங்களின் வழியாக இது வழியாக வெளியேறும்போது உங்கள் கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நிர்மூலமாக்குவார். உலக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பயப்பட தேவையில்லை. இறைவன் கூட இருக்கிறார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இவ்வளோ நாள் உங்களை கண்டுக்காமே இருந்தார், இப்போ கூடவே சோதனை பண்ணுறாருன்னா அப்போ கூட இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஏன் பயப்படுறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் நம்மளையே பிடிச்சிட்டு கிடக்கிறானே, இவன் என்ன ஆனாலும் திரும்ப மாட்டான், இவனுக்கு பக்குவம் வந்துருச்சுன்றப்போ நீ எதிர்பார்க்காத கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். இப்போ அந்த கேட்டு வழியாக நீங்கள் போக வேணாம், உங்களை கூட்டு வந்து தார தப்பட்டையோடு அவங்களே மேலே வாசித்து கூப்பிட்டு போவாங்க. வாடா என் கூட வாடா சந்தோஷமாக வாடான்னு சொல்லி பயணம் செய்து கூட்டி செல்வார்கள். அப்போது என்ன அர்த்தம்? இறைவன் வரும்போது சோதனைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? இது பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.